பயிற்சியில் எட்டாவதில் ஃபஸ்ட் சம் பண்ணிட்டோம், இப்போ செகண்ட் சம் போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது வரும். இப்போ இந்த எஃப் சர்க்கிள் ஜியை முதல்ல கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து 2x. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மாடலில் இருக்கணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை போடுங்க. ஸோ 2x போட்டு ஹோல் ஸ்கொயர், ஸோ 4x ஸ்கொயர் ஆன்சர் வருது. இது ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போது எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் போடணும். எஃப் சர்க்கிள் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா எஃப் சர்க்கிள் ஜி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன மாடலில் இருக்குது, 4x ஸ்கொயர் மாடலில் இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம அதை போடணும். ஸோ 4 எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ விரிவுபடுத்துங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 பிரிக்கினீங்கன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64 வருது. இது ஸ்டெப் 2 வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறேன் இந்த சைடு. இதை ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடணும். இப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் 2x இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல இது போடும். ஸோ 2 எக்ஸ் ப்ளஸ் 4 என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் 2 4 8. இது ஸ்டெப் 3. ஓகே, அடுத்தது எஃப் ஆஃப் ஜி சர்க்கிள் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகே, எஃப் ஆஃப் இதனோட வேல்யூ என்ன, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 2x ப்ளஸ் 8. ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கிறதுனால அதில் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். தட் மீன்ஸ் 2x ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை விரிவுபடுத்தும் போது 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 2ab, 2 8s 16, 16 2s 32x, ப்ளஸ் 8 8s 64. இது ஸ்டெப் நம்பர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம அந்த சார்புகள் வந்து அந்த சேர்ப்பு பண்பு வந்து நிறுவப்பட்டது. அதாவது எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் ஹெச் ஆனது எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச்சுக்கு சமம். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட், நிறுவப்பட்டது. ஓகே கேர்ள்ஸ், ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வித்தியாசமாக நீங்கள் அது 8ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸாக அப்படியே ஜம்ப் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் முயற்சி இருந்தால், முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் கணக்கு போட முடியும். நீ பெரிய பெரிய சூத்திரம்லாம் இதில் பயன்படுத்தலை, ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து நீங்கள் 8ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரீங்க. ஸோ தயவுசெய்து மொத்தமே 4 கணக்கு தான் இந்த இதில் இருக்க 5 மார்க் சம்ஸில் வரும். புரியுதா? அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட கற்றுக்கோங்க கேர்ள்ஸ். நேற்று வரைக்கும் உங்களுக்கு அனுப்புனது வந்து 2 சார்புகளின் சேர்ப்பு, சரியா? எஃப் சர்க்கிள் ஜி சொல்லிட்டு 2 சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ 3 சார்புகளின் சேர்ப்பு, அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். 2 ஃபங்க்ஷனை வச்சு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது இப்போ 3 ஃபங்க்ஷன்ஸை வச்சு செய்யப்படும், சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் 3x ப்ளஸ் 1, ஹெச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா எஃப் சர்க்கிள் ஜி, இங்கே ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் ஹெச், எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் ஹெச். இப்போ என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த எஃப் சர்க்கிள் ஜியை எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் இங்கே என்ன இருக்குது, 3x ப்ளஸ் 1. ஓகே கேர்ள்ஸ், ஓகே. இப்போ இதை ஜி ஆஃப் எக்ஸ் எழுதினதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1. அப்போ அந்த இடத்துல இந்த 3x ப்ளஸ் 1 எக்ஸ் இருக்க இடத்துல போடுங்க. ஓகே, 3x இஸ் த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஆஃப் ஹெச்ன்னு இருக்கா. இப்போ முதல்ல இது கண்டுபிடிச்சிட்டேன் 3x, அதனால் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கோங்க முதல்ல. ஓகே, இப்போ எஃப் சர்க்கிள் ஜி
ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை இங்கே எழுதிக்கும். இப்போ எஃப் சர்க்கிள் ஜியோட மாடல் எப்படி இருக்கலாம், 3x இருக்குது. ஓகே கேர்ள்ஸ், இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை போடு. ஸோ 3x ஸ்கொயர் முடிஞ்சிச்சு 2. ஓகே, இப்போ ஜி சர்க்கிள் ஹெச் பார்க்குறோம். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஜிஎஃப்எக்ஸோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 3x+1 வடிவத்தில் இருக்கணும். ஸோ இப்போ 3 இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸ் இடத்துல போட்டுருங்க. 3x ஸ்கொயர்ட் ஓகே ப்ளஸ் 1. புரிஞ்சுதா கேர்ள்ஸ்? ஓகே, இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் ஜி சர்க்கிள் ஹெச் ஆஃப் எக்ஸ், இதை இப்படி எழுதிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் ஓகே, இப்போ ஜி சர்க்கிள் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளோம்மா, 3x² + 1. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம், எக்ஸ் மைனஸ் 1 வடிவத்தில் இருக்கணும். ஸோ இது இந்த வேல்யூவை எக்ஸ் இருக்க இடத்துல போட்டுருங்க அவ்வளோதான். 3x² + 1 - 1 கேன்சல் பண்ணிட்டேன்னா 3x² வரும். இது வந்து இது 3rd ஸ்டெப், இது 4th ஸ்டெப். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா, எப்படி எடுத்து எழுதணும்னா, அந்த கொடுத்துருக்க சம் எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச் ஆனது எதுக்கு சமம், எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் ஹெச்சுக்கு சமம். என்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிட்டேன்னா நம்மள நிறுவப்பட்டது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. அடுத்த கணக்கு பாருங்கள், கேயின் மதிப்பு காண்க. உனக்கு 2 சம் கொடுத்துருப்பாங்க, நம்ம 1 சம் நான் போடுறேன், நீ அடுத்த ட்ரை பண்ணலாம். எஃப் சர்க்கிள் ஜி ஆனது ஜி சர்க்கிள் எஃப்க்கு சமம் எனில் கேயின் மதிப்பை கண்டுபிடி. இங்கே ஒளிஞ்சிருக்க கே, சரி பாடலாமா? எஃப் சர்க்கிள் ஜி முதல்ல கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் சமம் வேறு சொல்கிறான், எஃப் ஆஃப் ஜி எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் சமம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதே மாதிரி தான் எல்லா கணக்குலையும் எழுதணும். ஜிஎஃப் எக்ஸோட மதிப்பு இங்கே என்ன கொடுத்துருக்கு, 6x - k. அகெயின் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு, 3x + 2. இப்போ எக்ஸோட இடத்துல இதை போடணும். ஸோ 3 × 6x - k + 2. இப்போ பெருக்கி போட்டிங்கன்னா 18x - 3k + 2. ஓகே, இது அப்படியே வச்சுருங்க. இப்போ அடுத்தது ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் 3x + 2. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 6x - k. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இதை போடணும், 6 3x² - 1 - 1. இதை ஸ்கொயர் பண்ணனா x^4 - 2x² + 1 - 1, இது ரெண்டையும் அடித்தனா நம்மளுக்கு இது வருது தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது மூணு ஃபங்க்ஷன், மூணு சார்பு இருந்தேன்னா எஃப் சர்க்கிள் எஃப் சர்க்கிள் எஃப் முதல்ல எஃப் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் எஃப் சர்க்கிள் எஃப்ஐ கண்டுபிடிக்கலாம். இதை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் சர்க்கிள் எஃப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x²-1 இதை திருப்பி இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த x²-1 மாடலில் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து இந்த வேல்யூஸை போடணும். ஸோ x² இருக்க இடத்துல x²-1 - 1 இதை வந்து a - b² ஃபார்முலாவில் பண்ணும்போது இப்படி விரிவுபடுத்தியிருக்கேன். இது +1 - 1 அடிச்சிடுவோம், அடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து x^4 - 2x² வருது. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் சரியா. இப்போ எஃப் சர்க்கிள் எஃப் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மூணாவதாக பண்ணும்போது திருப்பியும் எஃப் ஆஃப் போட்டு இந்த இதனோட வேல்யூ இது தானே அதை இங்கே போடுறோம். ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் இந்த மாடலில் இருக்கணும், x²-1 இருக்கணும். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூஸை போடணும். ஸோ x^4 - 2x² - 1 இதை விரிவுபடுத்தி போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி. ஓகே கேர்ள்ஸ், இப்போ நான் சொல்லித்தரப்போகிறது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளின் சேர்ப்பு. ரெண்டு சார்புகளை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு ஒரு சார்பை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ரெண்டு சார்புகள் இருந்தால்
எப்படி கணக்கு போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மூன்று கணங்கள், மூன்று சார்புகள் இருந்து எப்படி பண்ணுறது, மூன்று ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு மாத்திரம் ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம்னு. இப்போ fx வந்து ஒரு சார்பு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ். gx வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்டாக இதுதான் சார்பு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எஃப் சர்க்கிள் ஜி ஆனது ஜி சர்க்கிள் எஃப்க்கு சமமாகன்றதை பார்க்கணும். இப்போ முதல்ல எஃப் சர்க்கிள் ஜியை எப்படி எழுதணும்னா, எஃப் ஆஃப், நல்லா கவனிச்சுக்கோ, ஜி ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எஃப் போட்டுக்கோ, அடுத்த வர்றது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோ. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸோட இது எப்படி இருக்கணும், சார்பு எப்படி இருக்கணும்னா, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மாதிரி இருக்கணும். அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டுற, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆன்சர். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜி சர்க்கிள் எஃப்னா எப்படி எழுதணும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போது ஜி அப்படியே போட்டுருங்க, என்ன சார்பு இங்கே கொடுத்துருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். ஓகே, இப்போது ஜி ஆஃப் இது வந்து அப்படியே விட்டுட, இது ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன சார்பு எப்படி இருக்கணும்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு மாடலில் இருக்கணும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இந்த எக்ஸ் மைனஸ் சிக்ஸை போடு, ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை விரிவுபடுத்தும் போது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் என் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆறு முப்பத்தாறு, அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டில் வரும் இல்லையா, புரிஞ்சுதான். இப்போது இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் சமமானா சமம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே கேர்ள்ஸ், அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் ஒன் ப்ளஸ் எக்ஸ். இது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்கணும், இங்கே ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் இந்த ஜி இருக்கனால முதல்ல ஜி ஆஃப் எக்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோம். இப்போ எஃப் ஆஃப் போட்டுட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது, ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே, இது முடிச்சிடுறீங்களா. இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன மாடலில் இருக்குது, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸாக போட்டணும், ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். முடிஞ்சால் விரிவுபடுத்திக்கோங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது. இப்போ ஜி சர்க்கிள் எஃப் நம்ம இதே மாதிரி தான், ஜி ஆஃப் எழுதும் போதே இப்படி எழுதுங்க, ஜி சர்க்கிள் எஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்கல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் மைனஸ் சாரி இந்த சம்மில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜி ஆஃப் இது வந்து எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ். அப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல இதை போட்டுடும், இந்த ஒன்றும் இந்த ஒன்றையும் அடித்தனா ஆன்சர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது. வேணும்னா இது இப்படி எழுதலாம், ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன். சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் சரி, இது எஃப் சர்க்கிள் ஜி ஜி சர்க்கிள் எஃப்க்கு சமம் இல்லை. மூன்றாவதாக பார்க்குறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து த்ரீ ப்ளஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்குது. இப்போ நம்ம இதை அதே மாதிரி தான் போட போகிறோம், எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஃபோர். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மாடலில் இருக்கணும். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோரை போடுங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன், நாலில் மூணு போச்சுன்னா மைனஸ் ஒன். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் இது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும், மாற்றி மாற்றி போடுறோம் அவ்வளோதான். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எகெயின் நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பை இங்கே போடணும். இப்போ ரெண்டு மூணு கணக்கு போடும்போது தடுமாற மாட்டேன், கரெக்டாக போட்டுருவேன். இப்போ இதை ஜி ஆஃப் எக்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதனோட ஃபங்க்ஷன் என்ன மாதிரி இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஃபோர். இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் இருக்க இடத்துல இதை போடணும் சரியா, த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சேமாக வருது. ஸோ வெரி ஈஸி, புரிஞ்சுதான்.